ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கர்மா நாட் நான் செவன் கேமிங் தமிழ் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பக்ஸ் வீடியோ, அப்புறம் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கில்டு வந்து எப்படி ஒரு நல்ல கில்டில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் ஒரு கில்டில் இருக்கேன். அது வந்து 50 பேருக்கு வந்து 29 பேர் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் போயிட்டாங்க. நம்ம வந்து ஒரு 3 வாரத்துக்கிட்ட ரூம் கார்டு வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் வந்து 1214 பாயிண்ட்டுகள் தான் இருக்கிறது. எங்கே நாம் வந்து பாயிண்ட்டை ஏற்றலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு விளாட்றதுக்கு டைமே கிடையாது, அதனால் நம்ம வந்து பாயிண்ட் ஏற்றவே இல்லை. இந்த கில்டிலேருந்து எப்படி வந்து போய் ஒரு நல்ல கில்டை பார்த்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ தான் இது. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். 29 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கில்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கில்டிலேருந்து விலகி ஒரு கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து மெம்பர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் பட்டன் மைக்கே ஒன்று இருக்கும். அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இந்த லீவ் இந்த கில்டிலேருந்து லீவ் பண்ணுறீங்களா, லீவுனா வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே அது வந்து ஓகே கொடுத்து வெளில வந்து போங்க. வெளில வந்துட்டு கரெக்டாக அந்த கில்டு மறுபடியும் அதே கில்டை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கில்டில் இருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெவல் 1வது லெவல் தொடர்ந்து காட்டும். எதுவுமே சூஸ் பண்ண வேணாம். இப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு நல்ல கில்டில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதாவது ரூம் கார்டு வந்து அவ்வளோவா வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரவேதுக்கு சான்ஸுகள் வந்து ரொம்ப குறைவு தான். நீங்கள் வந்து எப்படி ஒரு கில்டில் செல்லாம்னா, கரெக்டாக உங்கள் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து சில பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கில்டு வந்து சிலது வந்திருக்கும். இதில் வந்து லெவல் 4 கில்டு வரும். அதில் வந்து ஒரு 40 பேருக்கு மேலே இருந்தால், 40 பேருக்கு மேலே லெவல் 4 கில்டாக இருந்தால் அதில் வந்து ஜாயின் கொடுத்து முடிஞ்சால் சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 கில்டுக்கு வந்து இதை மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்து பாருங்கள். அந்த 4வதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 35 பேருக்கு 17 பேர் தான் இருக்காங்க. இப்படி இருந்தால் வந்து கொடுக்காதீங்க. 50 பேருக்கு 40 பேருக்கு மேலே இருந்து அது வந்து 4வது லெவலில் இருந்தால் அப்போ வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரூம் கார்டும் வர்றதுக்கு நிறையா சான்ஸுகள் இருக்குது. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யார் வந்து ஒரு நல்ல கில்டில் இருக்காங்களோ, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கவங்களுக்குள்ளே போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா கில்டு ஐடின்னு இருக்கும். அந்த ஐடி கில்டு ஐடின்னு இருக்கா, அந்த ஐடியை வந்து கரெக்டாக வந்து ஏதாவது ஒரு பேப்பர் பேனலில் வந்து எழுதிக்கோங்க. அந்த கில்டு ஐடின்னு இருக்கும், கரெக்டாக பார்த்தாவே தெரியும். அந்த அவங்க கில்டை தொட்டு அந்த கில்டு ஐடியை வந்து நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் கில்டு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த என்டர் கீவேர்டு அப்படின்னு இருக்கா, அங்கே வந்து அந்த கில்டு ஐடியை கொடுங்க 30. அதே மாதிரி கில்டு ஐடியை மனப்பாடம் பண்ணாமல் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த கில்டுலாம் வேணுமோ உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் பார்த்து அந்தந்த கில்டை வந்து லெவல் 4 கில்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு இந்த கில்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு கில்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு 24 மணி நேரமும் 48 மணி நேரமும் ஆகும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் 4 கில்டு தான். ஆனால் 33 பேர் இருக்காங்க. 50 பேருக்கு 33 பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இதில் ஜாயின் ஆகலாம். ஒரு 40 பேருக்கு மேலே இருந்தால் நம்ம ஜாயின் ஆகிக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜாயின் ஆன பிறகு ஒரு காட்டுவோம், நம்ம இந்த மைக்கு ஒரு கில்டில் தான் ஜாயின்ட் ஆகியிருக்கோம், இதுலேருந்து ரூம் கார்டு வந்து பார்த்துக்கோங்க. அந்த கில்டில் நீங்கள் ஜாயின்ட் ஆன பிறகு அந்த கில்டு வந்து காட்டுவோம். அந்த டோர்னமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வாரத்துக்கான ரூம் கார்டு எடுத்திருந்தாங்கன்னா ஓகே, அந்த இதில் வந்து அப்படியே ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல கில்டாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே வரும். சிலது 4-5 ரிக்வஸ்ட்டுக்கு வந்திருக்கும் கில்டுலேருந்து. அந்த கில்டுக்குள்ளே கூட போய்க்கோங்க. அதுவும் வந்து கொஞ்சம் கரெக்டான கில்டாக தான் இருக்கும். கரெக்டாக லெவல் 4 கில்டாக பார்த்துக்கோங்க. அதேமாரிக்க ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து ரூம் கார்டு வந்து நிறையா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்துக்கு கரெக்டாக எடுத்துருவாங்க. பாயிண்ட் ஏற்றணும்னா பாயிண்ட் ஏற்றிக்கலாம். ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஆக்டிவாக இருங்க. ரொம்ப நாளில் வந்து லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விளக்கிடுவாங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய், டேக் கேர்.